ரேவதி இதோ வந்துட்டேங்க அந்த சிப்ஸ் பாக்கெட் எடுத்து வா என்னங்க இது எப்பவும் குளிச்சிட்டு வந்தா தான குடிப்பீங்க இப்போ என்ன இத பாருங்க முதல்ல போய் குளிங்க அப்புறம் குடிங்க அடி இருடி நான் என்ன பூஜை போட போறேன் குளிச்சிட்டு வரதுக்கு போதானே போட போறேன் எங்க இந்த சிப்ஸ் கொண்டா என்னங்க இது புதுசா எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க நால் பூர அஞ்சிட்டு வரீங்க டயர்டா இருக்கும்ல அத குளிச்சிட்டு வந்து அப்புறமா குடிங்க ஆமா இன்னைக்கு என்ன உங்களுக்கு புதுசா அக்கற வந்திருக்கு நீங்க நீங்க என்ன சொல்றீங்க இல்ல நான் தண்ணி அடிக்க ஆரம்பிச்சாலே மூஞ்சி சுளிப்ப இன்னைக்கு என்னமோ அக்கறைய பேசுற அது அது வேற ஒண்ணு இல்லங்க நீங்க எப்பவும் குளிச்சிட்டு வந்து அப்புறம் தான் குடிப்பீங்க அதான் உங்களுக்காக ஹீட்டர் ஆன் பண்ணி ரெடியா வச்சிருக்கேன் ப்ளீஸ் போய் குளிச்சிட்டு வந்து அப்புறம் குடிங்கள அப்படியா அது வீணா போய்டுமேன்னு தான் குளிக்க சொல்ற ம் ஓகே நீ பாசத்தோட இவ்வளவு தூரம் சொல்ற எனக்காக ஹீட்டர்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்க சரி நான் ஒரு பெக்கு சாப்பிட்டு அப்புறமா குளிக்கிறேன் ஆ வாங்க எல்லாம் ரெடியா இருக்கு. ஏங்க வேங்க அத முதல்ல எழுந்திருங்க போய் குளிச்சிட்டு வாங்க. ஏ ஏறிடு என்ன எழுந்திருங்க ஏ போய் டவல் எடுத்துட்டு வாடி. டவல் சோப் எல்லாம் முதல்ல எடுத்து வச்சாச்சு போய் குளிச்சிட்டு வாங்க. ஐயய்யா தொல்ல பண்றியா இங்க வாயா. ஐயா இந்த ஏரியா ஒயர்மேன் நீதானே. ஆமாங்க. உன் பேர் என்ன? சரவணன். நான் யார் தெரியதா? தெரியுங்க. ஆமா இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து இந்த ஏரியாக்கு பவர் போகுதா? ஆமாங்க. நீ ஒரு காரியம் பண்ணிடு 6 மணில இருந்து 8 மணி வரைக்கும் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஆஃப் பண்ணி பவர் கட் பண்ணிடு அதுக்கு உண்டான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆபீஸ்ல இருந்து 5 நிமிஷத்துல வந்துரும் நீ எங்கயும் போடாத இங்கேயே வெயிட் பண்ணு ஓகே ரேவதி என்ன திடீர்னு கரண்ட் ஆஃப் பண்ணிட்டானுங்க இந்த நேரத்துல கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு சொல்லுடி அத நினைச்சிதான் நானும் வருத்தப்பட்டுட்டு இருக்கேன் அது சரி வர வர என் மேல உனக்கு பாசம் ಜಾசி ஆச்சுடி சரி ஈபி கார்னு போன் பண்ணி ஹலோ ஹலோ மலர்வேந்தன் நான் தான் பேசுறேன் என்ன இது நம்ம போட்ட பிளான் எல்லாம் கெட்டு போச்சு அந்த ஆள் கரெக்ட்டா குளிக்க போயும்போது கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு கரண்ட் ஆஃப் ஆல ஆஃப் பண்ணிட்டாங்க என்ன சொல்ற எஸ் நம்ம பிளான் எப்படியோ போலீஸ்க்கு தெரிஞ்சு போச்சு நம்ம பிளான் ஃபெயிலியர் ஆக கூடாதுன்னு நான் போலீசியும் ஈபியையும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அதனால தான் அவங்க கரண்ட் கட் பண்ணத நானே பார்த்தேன் இப்போ என்ன பண்றது அதெல்லாம் நீ ஒண்ணும் கவலைப்படாத அவன் அதான் உன் ஹஸ்பண்ட் நல்லா குளிச்சிட்டு குடிக்க ஆரம்பிக்கட்டும் அவனை நானே மேல அனுப்பி வைக்கிறேன் ஹலோ இன்ஸ்பெக்டர் கஜபதி பேசுறேன் சொல்லுங்க நீங்க சொன்ன மாதிரியே பவர் ஆஃப் பண்ணிட்டு நடக்க இருந்த கொலையை தடுத்துட்டேன் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடுச்சு அதான் இப்ப வீட்டு கிளம்புறேன் ரொம்ப நன்னா இருக்கு சார்
நீங்க ஒன்னு பண்ணுங்க, உங்க ஆத்துக்கு போய் நல்லா சாப்பிட்டு தூங்குங்க. மத்தவாளோட ப்ரொடக்ஷன் பத்தி உங்களுக்கு கவலையே இல்லையே. ஐயோ என்ன சொல்றீங்க? ஆமா, நீங்களே கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க சார். அவரை கொலை பண்ண ட்ரை பண்ணது யாரு? அவரோட சொந்த ஆத்துக்காரி. இந்த அட்டம் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா பேசாம இருந்துருவாளா? ஒன்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பொம்மை நாட்டி மாதிரி அதிகமா அன்பையும் காமிக்க முடியாது, அதிகமா வெறுப்பையும் காமிக்க முடியாது. இத்தனை நாளைக்கு அவ வேற ஒரு பிளான் போட்டு ரெடியா இருப்பா சார். நான் சொல்றத கேளுங்க, முதல்ல அவாத்துக்கு போங்க. ஆல் ரைட், நான் உடனே ஆக்ஷன் எடுக்கிறேன். அரியதே யாரதே? யமன் ரேவதி. ரேவதி, ஐயோ ரேவதி, எங்க ஐயோ ஐயோ ரேவதி, எங்க போற அப்பா? ஐயோ 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 அம்மா ரேவதி, எங்க போற? ஐயோ 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 ரேவதி, எங்க போற ரேவதி? எங்க போக வர மாட்டேன். எல்லாருமே செக் பண்ணுங்க. நீ இந்த பக்கம் போய் பாரு, நீ அந்த பக்கம் போய் பாரு. எங்க இருக்க பார்த்து சர்ச் பண்ணுங்க. வேணாம் வேணாம் வேணாம், விட்டு இருடா வரேன். வேணாம் வேணாம், விட்டுரு, ஒண்ணு போனது ஒண்ணு போனது. நீ இங்கதான் வந்து மாட்டுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். வாடா.
Once again. Once again.